الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى اما بعد பத்து நிமிட மதரசாவுடைய இன்று ரமலான் முபாரக்குடைய 30வது நாட்டுடைய பாடம். முதலாவது இஸ்லாமிய வரலாற்று சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுடைய மதீனாவுடைய அரபு தேசத்துடைய சீர்திருத்தத்துக்காக வந்தவங்க. அவர்கள் 23 வருடங்கள் சுருக்கமான காலமாக இருந்தாலும் அதில் அவங்க மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கிவிட்டு சென்றார்கள். வழிகேட்டுகள் நிரம்பி வழிந்த காலத்தில் அந்த மக்களை தாயத்துடைய ஒளிவீசக்கூடிய ஒரு முன்மாதிரியான சமுதாயம் உள்ள ஊராக மாற்றினார்கள். அநியாயங்களும் அட்டூழியங்களும் களவுகளும் கொள்ளைகளும் இதே மாதிரி வழிப்படி கொள்ளையை நடந்து கொண்டிருந்த மிக மிருகத்தனமான மக்களை தங்களுக்கு மத்தியில் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக சகோதரத்துவத்தை பேணக்கூடியவர்களாகவும் ஒரு பாதுகாப்பு மிக்க அமைதியான ஒரு ஊராகவும் ஒரு பகுதியாகவும் அந்த மக்களையும் ஊரை மாற்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது தன்னுடைய ரிசாலத்தை நுபுவத்தை ஒப்படைத்து என்னுடைய கடமை பூர்த்தி செய்தார்களோ அப்பொழுது அவங்களோட நோக்கம் பூர்த்தி செய்யப்பட்ட நேரம் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் வஃபாத்தாகக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது என்ற செய்தியை சொன்னார்கள். எனவே சஃபர் மாதத்துடைய கடைசி பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டார்கள். அந்த நோய் அதிகரித்து சென்றது. கடைசியாக தன்னுடைய அஸ்வாஜி முத்தஹரத் பரிசுத்தமான மனைவிமார்களிடத்தில் அனுமதி பெற்று என ஒவ்வொரு வீடாக மாறி மாறி இருப்பது சிரமம் என்பதனால் ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டில் தங்க தொடங்கினார்கள். அந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு நிறைய உபதேசங்களை சொன்னார்கள். நோய் அதிகரித்து கொண்டே சென்றது. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஃபிர் லி வர்ஹம்னி வல் ஹக்னி பி ரஃபீகில் ஆலா அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் ஆலா என்று யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்திடு, எனக்கு அருள் பாலிப்பாயாக, என்னை உயர்ந்த தோழனோட சேர்த்து விடுவாயாக என்ற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு ரபீல் அவ்வல் உடைய மாதத்தில் ஒரு திங்கட்கிழமை இந்த உலகத்தை விற்று பிரிந்து விட்டார்கள். கியாமத் நாள் வரைக்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் ஒரு அழகான முன்மாதிரியான வாழ்க்கையை விட்டு விட்டு சென்றார்கள். அவனுடைய வஃபாத் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாக இறங்கியது. சஹாபாக்கள் தங்களுடைய முழு மனித சமுதாயத்துடைய மிகப்பெரிய உபகாரியான ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவினையை தாங்க முடியாமல் அவருடைய அறிவு உணர்ச்சிகள் கூட பேதலித்து போய்விட்டது. உணர்வு விழுந்தவர்களாகவும் புத்தி பேதலித்தவர்களாகவும் ஒரு போதைக்குட்பட்டவர்கள் போன்று மாறிவிட்டார்கள். ஏனென்றால் இதைவிட பெரிய ஒரு முசீபத் அவர்களுக்கு இதுவரையும் அவர்கள் கண்டது கிடையாது. மிகப்பெரிய கவலையில் அவர்கள் ஈடுபட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹு மன தைரியத்தை கொடுத்து அவங்க குர்ஆனுடைய சில ஆயத்துக்களை ஓதி மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் தான், அவர்கள் மூத்தாக கூறியவர்கள் தான் என்ற விஷயத்தை சொல்லி படைத்த அல்லாஹ் பக்கம் மக்களுடைய கவனங்களை திருப்பினார்கள். மக்கள் ஓரளவு பொறுமையின் பக்கம் வந்து சேர்ந்தார்கள். செவ்வாயுடைய மாலை நேரம் புதனுடைய இரவு, புதன் விடிய செவ்வாயுடைய மாலை நேரத்தில் இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டார்கள். அடுத்த இரண்டாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முஜிஸா. ஹதரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ஹந்தக்குடைய யுத்தத்திலே நேரத்தில் வசி வறுமை பட்டினி ஓங்கி இருந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சாப்பிட எதுவுமே இல்லாமல் நிலம் இருந்தது. அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது, அதை அறுத்தார்கள். அறுத்து கொஞ்சம் கோதுமை இருந்தது, அதில் ரொட்டி செஞ்சு ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவனுடைய மனைவி அவங்கள்ட்ட சொன்னாங்க, நான் கொஞ்சம் மா பிணைந்திருக்கிறேன், கொஞ்சம் சின்ன ஒரு ஆட்டுடைய கறி இருக்கிறது அடுப்பில் வச்சிருக்கிறேன், நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் போய் சொல்லுங்க, அவங்களையும் கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வர சொல்லி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பகிரங்கமாக அறிவிச்சாங்க, ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு, எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இதை பார்த்து ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு பயந்து ஓடினாங்க வீட்டுக்கு, போய் மனைவிட்டு சொன்னாங்க விஷயத்த. அவன் சொன்னாங்க, நீங்களா சொன்னீங்களா இல்லை ரசூல்லாவா சொன்னாங்க எல்லாரும் வர சொல்லுன்னு கேட்டாங்க.
இந்த ரசூலா தான் எல்லாரும் வெறுக்கலையை அறிவிச்சாங்கன்னு சொன்னவுடனே அப்ப சொன்னாங்க அவங்க பார்த்துக்குவாங்க நாங்க பயப்பட தேவையில்ல சும்மாறிங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூட்டிட்டு வந்தாங்க, அடுப்புல இருந்து சக்தி இறக்கவான்னு சொல்லி அதுல இருந்து கறிகளை போட்டு கொண்டிருந்தாங்க, அதே மாதிரி ரொட்டியும் அதுல இருந்து எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாங்க. வந்தவங்க பத்து பத்து பேராக உள்ள நுழைந்து வயிறு நிரம்ப சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க அந்த கரு சட்டி அப்படியே நிரம்பியதாக இருந்தது, அதே மாதிரி ரொட்டிக்கு பின் இந்த மாலையும் இந்த குறைவு ஏற்படவில்லை. எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்ட நேரம் 1500 பேருக்கு மேல் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. 100,000 பேர் இருந்தாலும் அதை சாப்பிட்டு இருப்பார்கள் என்று சொன்னாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு மிகப்பெரிய முஜிசா. இது புகாரில 4102 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது விஷயம் ஒரு முக்கியமான ஃபர்து சம்பந்தமாக, ஃபர்தான தொழுகையில அந்தந்த நேரங்களை நிறைவேற்ற வேண்டும். சில காரணங்களால் அது கலாவாகிட்டு இருந்தால் நேரம் தவறினால் உடனே அதை நிறைவேற்றுவதும் கடமையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்காவது தொழுகை மறந்து விட்டால் அல்லது தொழுகையில நேரத்தில் தூங்கிவிட்டால் அதனுடைய கஃபாரா சொன்னால் எப்பொழுது ஞாபகம் வருகிறதோ அல்லது முழிப்பு வருகிறதோ அவர்களை தொழுது கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இத்திருமீதியில அபு கதாதா ரழியல்லாஹு அன்ஹு தொட்டும் 177 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கின்றது. என்னுடைய கருத்து என்ன சொன்னால், ஒரு மனிதருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தொழுகை விடுபட்டு விட்டால் அல்லது தூங்கிட்டார்னு சொன்னால் தொழுகை முழிப்பு வந்தவுடனே ஞாபகம் வந்தவுடனே அது கலா செய்து கொள்வது கட்டாயமாகும். இதே மாதிரி நான்காவது விஷயம் ஒரு சுன்னத் சம்பந்தமாக, சுன்னத்தான் ஒரு துவா, அனைத்து முஸ்லிம்களுக்காக வேண்டி துவா செய்யறதும் ஒரு விரும்பத்தக்க நபியோட வரிமுறை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான், தங்களுடைய முந்திய பிந்திய அனைத்து முஸ்லிம்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்புக்காக துவா செய்ய வேண்டும். ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன ஸபகூனா பில் ஈமான் வலா தஜல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரவூஃபு ரஹீம். சூரா ஹஷர் ல 10வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். இது மூமின்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான துவா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை ஓதி வர வேண்டும். ஐந்தாவது விஷயம் ஒரு முக்கியமான அமல் சம்பந்தமாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு பாத்திலான வழியில் இருந்து கொண்டும் பொய் சொல்வதை விடுகிறார்களோ அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு வெளியே அதுக்காக வேண்டி மட்டும் பொய்யை விட்டது என்பதற்காக மட்டும் மாளிகை கட்டி கொடுக்கின்றான். யார் ஹக்கில் இருந்து கொண்டோ உரிமை இருந்தும் கூட வாதிடுறது சண்டை பிடிக்கிறதை விட்டு விடுகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய நடுவில் ஒரு மாளிகை கட்டி கொடுக்கின்றார். மேலும் யாருடைய அஹ்லாக் சிறந்ததாக இருக்கின்றதோ நல்ல நற்குணங்களை உடையவராக இருக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல உயர்ந்த பகுதியில அல்லாஹ் வீடு அமைத்து கொடுக்கின்றான். இத்திருமதியில அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு தொட்டும் 1993 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஆறாவது விஷயம் ஒரு பாவம் சம்பந்தமாக, முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களுக்கு சிரமம் கொடுக்கிறது, இது ஒரு மிகப்பெரிய பாவம். அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்கின்றான், எந்த மக்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கு சிரமம் கஷ்டம் கொடுக்கின்றார்களோ அதன் பிறகு அவர்கள் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு நரகமும் மிகப்பெரிய கடினமான எரிக்கக்கூடிய வேதனையும் அவர்களுக்கு இருக்கின்றது என்ற அல்லாஹ் சூரா புரூஜில 10வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஏழாவது விஷயம் உலகம் சம்பந்தமாக, குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், எந்த மக்கள் பேராசையின் காரணமாக பொருள்களை ஒன்று சேர்த்து வைத்துக் கொண்டு அதை சந்தோஷமாக எண்ணி அடிக்கடி அதை எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ மேலும் இந்த பொருள் எங்களுக்கு நிரந்தரமாக எங்களோடு இருக்கும் என்று கருதுகின்றார்களோ நிச்சயமாக அவ்வாறு கிடையாது, மாறாக அவங்க நரகத்தில் போடப்படுவார்கள். அந்த நரகத்தில் நெருப்பு இருக்கிறதே அனைத்து வஸ்துக்களையும் உடைத்து இல்லாமல் ஆக்கிவிடும். சூரா ஹமஸால 2-4 ஆயத்து வரை அல்லாஹு தந்த விஷயங்கள் சொல்கின்றான். எட்டாவது விஷயம் மறுமை சம்பந்தமாக, சொர்க்கத்தில் உள்ள ஒரு துளியும் நரகத்தில் ஒரு துளியிட நிலைமை எப்படி இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்திலிருந்து உள்ள இன்பங்கள்ல ஒரு துளி இந்த உலகத்தில் போடப்பட்டன்னு சொன்னால் முழுலக வாழ்க்கையும் உலகமே இன்பமாக இனிமையுள்ளதாக மாறிவிடும். அதே நேரத்தில் நரகத்துடைய இருக்கக்கூடிய வேதனைகளுடைய ஒரு துளி இந்த உலகத்தில் வந்துவிடும் என்றால் முழுலகமும் அதனால் கசப்பாகிவிடும், கெட்டு போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ தாவூதில் 4948 ஹதீஸாக அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு தொட்டும் பதியப்பட்டிருக்கின்றது. 9வது விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன
நோய்களுக்கு சிரமங்களுக்குள்ள அதாவது சிகிச்சை முறைகள். அதில் வந்து காபன் உஜ்ரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் நேரத்தில் வந்த நேரம் என்னுடைய தலையிலிருந்து பேன் விழுந்து கொண்டிருந்தது. பேன் அதிகரிச்சு தலையிலிருந்து விழுந்து கொண்டிருந்தது. சூட்டின் காரணமாக அரபு நாட்டுடைய சூடு பயங்கரமானது. அப்போ அவனுடைய தலைகளில் பேன் உண்டாகிவிடும், தண்ணி பிரச்சனை இருக்கிறதுனால. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன இந்த பெண்களால் உங்களுக்கு சிரமம் ஏற்படுதான்னு கேட்டாங்க. நான் நாம் யாரும் சொல்லலான்னு சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு தடை முடிய நீங்கள் இறக்கிடுங்க, இதன் மூலமாக பேன் இல்லாமலாகிவிடும். இது புகாரில 5803வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கின்றது. 10வது ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய ஒரு உபதேசம். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏ மகனே, நீங்க எப்ப வீட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு நீங்க சலாம் சொல்லுங்கள், சலாம் சொல்லி கொண்டு வீட்டில் நுழையுங்கள். இதன் மூலமாக நீங்க சலாம் சொல்வதன் காரணமாக உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தினர் மீதும் அல்லாஹு தஆலா பரக்கத்துகளையும் நல்ல விஷயங்களையும் அல்லாஹ் இறக்குவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இத்திரமீதில 2698 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தங்கள் அனைவருக்கும் இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை பிறகு அமல் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக கேள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.